வரலாறுல மட்டும் இல்லை, இப்போவும் எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரே இடம் இந்த தனுஷ்கோடி. ஆயிரக்கணக்கான வருஷ வரலாறை இந்த இடத்துல நம்மளால பேச முடியும். அது மட்டும் இல்லை, இந்தியாவோட குட்டி சிங்கப்பூர்னு 1964 முன்னாடியே தனுஷ்கோடிக்கு ஒரு அடைப்பேறு இருந்திருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், துறைமுகம், ஸ்கூலுன்னு சகல வசதியோடு இந்த ஊர் இருந்திருக்கு. ஆனால் 1964 December 22 அப்போ வந்த மிகப்பெரிய புயல்னால இந்த ஊரே முற்றிலும் சேதமடைஞ்சது. இப்போ நீங்கள் தனுஷ்கோடி வந்தால் அந்த ஊர் இருந்ததுக்கான சூழல்களை மட்டும்தான் பார்க்க முடியும். கோஸ்ட் சிட்டி, ஹாண்டட் பிளேசஸ், மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்னு இந்த இடத்துக்கு நிறைய பேர் இருந்தாலும் இப்போது தனுஷ்கோடி ஒரு அழகான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. தனுஷ்கோடிக்கு வந்தால் கண்டிப்பாக அரிசல் முனைங்கிற இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கேருந்து, அதாவது அரிசல் முனையிலேருந்து சுமாராக ஒரு 24 கிலோமீட்டரில் தான் ஸ்ரீலங்கா இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால், இந்த பக்கம் இந்தியன் ஓசன், இந்த ரெண்டு கடலும் சேரக்கூடிய ஒரு இடம்தான் ஜலசாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தனுஷ்கோடியோட எண்டு மட்டும் இல்லை, இந்தியாவோட ஈஸ்ட் பார்டர் எண்டும் இது தான். இங்கே வந்தால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம், இந்தியாவே எனக்கு பின்னாடி தான் இருக்குன்னு. லைஃப்பில் இந்த இடத்தெல்லாம் வந்து பார்க்கணுன்னு ஒரு சான்ஸ் கிடச்சா மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இது தனுஷ்கோடி. வரலாறை பார்த்தா மட்டும் பார்த்தாது வயிறு நிறையணும் அப்படிங்கிறதுக்காக தனுஷ்கோடியிலேருந்து ஒரு நல்ல ஸ்பாட்டை தேடி நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு ஈஸ்ட் கோஸ்ட் ஏரியாவுக்கு வந்துட்டு மீன் சாப்பிடாமல் போனால் எப்படின்னு நாங்கள் வந்த இடம்தான் ஹோட்டல் மாவீரன். தனுஷ்கோடியில் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோட்டல்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் ட்ரை பண்ண இந்த ஹோட்டலில் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது மீனெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுவும் நல்ல சுட சுட சாப்பாடோட மீன் குழம்பு, கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ண மீனோட வச்சு சாப்பிட்ற ஃபீல் இருக்கே, அதுவும் அந்த பீச் வியூவோடு பார்க்குற அந்த ஃபீல் இருக்கே, அது ரொம்ப ஸ்பெஷலானது. நாங்கள் என்னென்ன மீன் ஆர்டர் பண்ணோம்னு அவங்களே சொல்கிறாங்க, கேளுங்க. இது வஞ்சரம், இது மணலை, இது ஓரா. இந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ட்ரிப்பில் நம்ம கூடவே நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருந்தாப்புல, ஸோ அவர் சஜஸ்ட் பண்ண மீன்கள் எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டோம். ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தாலும் அவங்க கொடுத்த டேஸ்ட்டுக்கு இது ஒர்த்து தான் அப்படின்னு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தனுஷ்கோடிக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான இடங்களை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இந்த ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். அப்படியே நம்மளோட சர்ச்சிங் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.